நிகண்டி சேனல் பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பீஸா வீட்லயே அவன் இல்லாம செய்யறது சாத்தியமா? கண்டிப்பா முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஓவர் கான்பிடண்டா நினைக்காதீங்க. இல்ல முடியவே முடியாது அப்படின்றீங்களா? ஏன் நெகட்டிவா திங்க் பண்றீங்க? என்னதான் தான் சொல்ல வர அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணு இல்லைங்க, கடையில செய்யற பீஸா மைக்ரோவேவ் ஓவன்ல ஹை டெம்பரேச்சர்ல பேக் பண்ற அந்த டெக்ஸ்டர் வந்து வீட்டுல செய்யறதுல எந்த அளவுக்கு கிடைக்கும்? அது ஒரு சின்ன முயற்சி. நம்ம வீட்டுல அவன் இல்லாம ஒரு பீஸாவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 200 கிராம் மைதா மாவு, அதுல வந்து ஒரு கியூப் பட்டர், இதுல வந்து ஒரு கால் டீஸ்பூன் சர்க்கரை. இதை முதல்ல நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்ச பிறகு ஒரு கால் டம்ளர் பால், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். பிள்ளார இதுக்கான டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா திரட்டிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் தயிர் கால் கப் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கரம் மசாலா பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். சால்ட்டு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீஸா பேஸை நல்லா திரட்டியாச்சு. இப்போ பேன்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். ஃபோர்க் ஸ்பூனை வச்சு லைட்டா பிரஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து நல்லா ஈவனா குக் ஆகும். பேன்ல கொஞ்சம் பட்டர் போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு அந்த பீஸாவோட பேஸை ஒன் சைடு ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி செகண்ட் சைட் போட்டு டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். பீஸா பேஸை வச்சு 1 மினிட் குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம். சரியா, ஒன் சைடு வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து சிம் பண்ணிட்டு அப்படியே திருப்பி போட்டுடலாம். சோ இந்த சைடு டாப்பிங்ஸ் ரெடி பண்ண போறோம். அதுக்காக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை ஃபர்ஸ்ட் போடுறோம். சிம் ஃப்ளேம்ல நம்ம ஆனியன், கேப்சிகம் அண்ட் டொமேட்டோ டாப்பிங்ஸ் போட்டிருக்கோம். மேலே வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், இதுக்கு மேலே சீஸை கிரேட் பண்ணிக்கலாம். கிரேட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு சீஸை கிரேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 1 மினிட். பீஸா இப்போ ரொம்ப நல்லா குக் ஆயிடுச்சு. அவன் இல்லாம வீட்லயே தயார் பண்ண தவா பீஸா சீஸ்லாம் கூட நல்லா அப்படியே
மெல்ட் ஆகியிருக்கு கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதோட பாட்டமும் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு டெக்ஸ்சர் நம்ம ஆஸ் டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா ஆஸ் எக்ஸ்பெக்டட் நல்லாவே வந்திருக்கு ஸோ இதை கட் பண்ணலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயே பீஸா செய்யறது எப்படின்னு பாத்தீங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நாங்க செஞ்சதுல வந்து பாத்தீங்கன்னா கலர் டெக்ஸ்சர் அண்ட் லுக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் கடையில வாங்குற பீஸாவோட ஈக்குவலா இருந்தது அண்ட் அந்த பேஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா எங்களுக்கு கிடைச்சது நீங்க மேபி இன்னும் கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணி நீங்க இன்னும் சாஃப்டா பிசைஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ஸோ தட் உங்களுக்கு ஒரு சாஃப்டான பேஸ் கிடைக்கும் ஸோ வீட்டில் பீஸா அப்படின்றது ஆக்சுவலா வந்து கண்டிப்பா சாத்தியம் தான் நம்மளும் வந்து வீட்லயே பீஸா தவால செஞ்சு சாப்பிடலாம்